எல்லோருக்கும் பிடிச்ச ஜவ்வரிசி பாயசம்னா நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் சொன்னக்கூடிய இந்த அளவுகள்லேயே நீங்கள் தண்ணி பால் அதெல்லாம் சேர்க்கும்போது ரொம்ப கட்டியாக, அதாவது ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி இல்லாமல், ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஒரு சரியான பதத்தில் நம்மளுக்கு கிடைக்கும். வாங்க அதை வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜவ்வரிசி பாயசம் செய்கிறதுக்கு நான் 100 கிராம் மாவு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். அதாவது மாவு ஜவ்வரிசி, நைலான் ஜவ்வரிசி ரெண்டு கிடைக்கும். நான் இன்றைக்கி எடுத்திருக்கிறது வந்து மாவு ஜவ்வரிசி எடுத்து அதை நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நல்ல தண்ணியில் நம்ம 2-3 தடவை வாஷ் பண்ணிடணும். அது மேலே ஒரு கொலகொலன்னு வரும், அந்த கொலகொலப்பு வராமல் தெளிவாக வரந்த இனிமே எடுத்து வச்சுக்கணும். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 தடவை கூட வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இல்லைன்னா என்ன ஆகுனா கொதிக்கும் போது ஒரு கூல் மாதிரி மேலே வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ அளவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் இந்த டம்ளரில் 1 டம்ளர் ஜவ்வரிசி எடுத்து நான் ஊற வச்சிருக்கிறேன். 1 மணி நேரம் ஊற வச்சா போதும். 1 மணி நேரம் ஊற வச்ச ஜவ்வரிசியை பாயசம் செய்யறதுக்காக நான் அடுப்பை ஆன் பண்ணி வேறொரு பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அந்த ஊற வச்சிருந்த தண்ணியும் அளந்து மொத்தமா நான் ஒரு 500 ml தண்ணி சேர்த்திருக்கிறேன். இந்த பாயாசம் செய்யும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டியது, நம்ம இதை கைவிடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும்னா, இந்த ஜவ்வரிசியெல்லாம் அடியில் போய் செட்டில் ஆகி லேட்டாக பிடிச்சிரும். பிடிச்ச வாடை வந்துட்டாலே இந்த பால் பாயசம் டோட்டலாகவே கொஞ்சம் நல்லா இல்லாமல் போயிடும். அதனால நம்ம என்ன செய்யணும், இந்த பாயசம் முடிக்கிற இனிமே கொஞ்சம் கைவிடாது கிளறி அடிப்பிடிக்காமல் நம்ம பார்த்துக்கணும். இப்போ ஜவ்வரிசி என்னமோ ஒரு 7 தடவை கலைஞ்சிருக்கணும். அப்படியுமே பாருங்கள், லைட்டாக மேலே ஒரு லேசாக ஒரு கூல் பதத்தில் இருக்குது. அந்தளவுக்கு நம்ம வாஷ் பண்ணலைன்னா என்ன ஆகுனா கூல் மாதிரி மேலே ஒரு மாதிரி ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். இந்த ஜவ்வரிசி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஒயிட் கலரில் இருக்குது. இந்த ஒயிட் கலர் மாறி ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்துடும். அப்போ தான் நம்மளுக்கு நல்ல ஜவ்வரிசி நல்ல வெந்திருக்குன்னு அர்த்தம். வெள்ளையாக இருந்தது இல்லையா, அந்த ஜவ்வரிசி மாறி ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ ஜவ்வரிசி நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பால் சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போ 100 கிராம் ஜவ்வரிசிக்கு வந்து 1/2 லிட்டர் தண்ணி விட்டுருந்தேன். இப்போ இதுக்கு வந்து 1/2 லிட்டர் பால் காய்ச்சி வச்சுருக்கிறேன். அந்த பால் சேர்க்க போகிறேன். இந்த பாலில் நம்ம எந்த தண்ணியும் விடாமல் நம்ம காய்ச்சி வச்சுருக்கணும். ஏன்னா அப்போ தான் பால் நல்ல க்ரீமியாக இருக்கும், அந்த பாயாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பால் ஒரு கொதி வரட்டும். இப்போ நான் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். இது ஒரு ஆப்ஷனல் தான், நம்ம தேவையான சேர்த்துக்கலாம். இது சேர்க்கும்போது பாயசம் லைட்டாக எல்லோ கலரில் மாறும், ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பால் சேர்த்த பின்னாடி ஒரு கொதி வந்துச்சு. இப்போ சுகர் சேர்க்கலாம். நான் இந்த டம்ளரில் 1 டம்ளர் ஜவ்வரிசி சேர்த்துருந்தேன், அதாவது 100 கிராம். இப்போ அதே டம்ளரில் 1 டம்ளர் சுகர் சேர்த்துக்கிறேன். 100 கிராம் சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் சேர்த்தும் ஒரு கொதி வந்துடட்டும். சுகர் சேர்த்து ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஏலக்காயும் கொஞ்சம் சுகரையும் சேர்த்து நான் பிடிச்சி வச்சுருக்கிறேன். இப்போ அதே இதில் சேர்த்துடலாம். தாளிப்பு கரண்டியில் 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். அதில் தேவையான அளவு முந்திரி பருப்பை சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற பாதாமையும் சேர்த்துட்டேன். இது ரெண்டும் லேசாக கொஞ்சம் வறுபடட்டும். வறுபட்ட உடனே நம்ம ட்ரை கிரேப்ஸையும் சேர்த்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ட்ரை கிரேப்ஸ் வந்து ஒரு பலூன் மாதிரி வந்த பின்னாடி நம்ம அதை வந்து பாயாசத்தில் சேர்த்துடலாம். முந்திரி பருப்பு, ட்ரை கிரேப்ஸ் எல்லாமே நல்லா வறுபட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம பாயாசத்தில் சேர்த்துடலாம். பாயசத்தில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா நமக்கு நல்ல ஒரு சுவையான ஜவ்வரிசி பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஜவ்வரிசி பாயாசம் வந்து பார்த்திங்கன்னா ஆறினோடனே பொதுவாகவே கட்டிப்படும். இதே அளவுகளில், அதாவது 100 கிராம் ஜவ்வரிசி 500 ml தண்ணி சேர்த்து நம்ம 500 ml பாலும் சேர்க்கும்போது நல்ல ஒரு பதத்தில் நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். நீங்களும் இதே அளவில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.